வணக்கம் காய்ஸ். இப்போ நம்ம ஒரு வழியாக வாழ்பரெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கிளம்புற இடம் பார்த்தீங்கன்னா ஈசா டெம்பிள் கோயம்புத்தூரில். கொஞ்சம் கோயம்புத்தூருக்கு அங்கிட்டு தள்ளி தான் இருக்குது. நமக்கு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் கூகுள் மேப் சொல்லுதுன்னா ஒரு 75 கிலோமீட்டர் சொல்லுது. நான் பொள்ளாச்சி கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கேன். இருந்தாலும் ஓகே, ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தாச்சு. ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 போல் தான் கிளம்புறேன். இல்லைனா இதில் பார்த்தா தெரியும், என்னோடய ஸ்பீடோ மீட்டரில் தெரியும். ஸோ 3:30 போல் தான் கிளம்புறேன். ஸோ நல்லாவே இருக்குது. கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜில்னஸாக இருக்குங்க. இது பொள்ளாச்சி பொள்ளாச்சி தாங்க. உண்மையாகவே எப்படி சொல்கிறது, மே மாதத்தை தவிர மிச்சம் எல்லா மாதமே ஓரளவுக்கு நல்லா குளிர்மையாக இருக்குது இடம் தான். அது இந்த டயத்தில் சீசன் டைம். ஸோ நல்லாவே இருந்துச்சுங்க. ரைட் சைடு தான் எடுக்கணும். கொஞ்சம் வழிவிட்டாங்கன்னா போயிடலாம், பார்ப்போம். ஓகேங்க, வழி கிடச்சிருச்சு. எறா வண்டியா அட்ரா. ஆனால் பொள்ளாச்சியில் என்ன ஒரு ஃபேமஸ்னா, அந்த மரங்கள்லாம் ஏதோ கொடை மாதிரியே தான் இருக்கும். அது ஸ்டார்டிங்லேருந்து எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், இந்த கொடை மாதிரி இருக்கிற மரங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்புறம் பொள்ளாச்சி இளநீர் அதில் சொல்லவே வேண்டாம், இவங்க தான் ஃபேமஸ்ஸு. ஏன்னா இங்கே பாருங்க, நான் போய்க்கிற சைடில் ஃபுல்லாக எள்ளி மரமாக தான் இருக்குது. தென்னை மரமாக இருக்கிறது ரொம்ப அதிகமாக. ஆனாலும் எனக்கு அந்த தென்னை மரத்தை ஃபோக்கஸை விட எனக்கு அந்த கொடை மாதிரி இருக்கிற மரங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல போகும்போது ரொம்ப இன்னமும் கூலிங்காக இருக்கும், நார்மல் கூலிங்கோட அந்த இடத்துல. ஏதோ மழை பெஞ்சுனா கூட அந்த நிற்கிறது நல்லாயிருக்கும். பட் ஆனால் சேஃப்டி இல்லை, எந்த நேரத்தில் வேணால் உடஞ்சி விடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நம்ம அதெல்லாம் இது பண்ணிக்க வேண்டாம். இருந்தாலும் இப்போ இந்த கிளைமேட்டுக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா வால்பரம் போய்ட்டு வரும்போது ரொம்ப டேஞ்சராகிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னோடய முந்தின வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப மிஸ்டு கவர் ஆகி நம்ம அதுலேருந்து வர்றதுக்கு வந்து ரொம்பவே சிரமப்பட்டோம். அதை தான் நான் சொல்ல முடியும். அவ்வளோ ஆக்சிடெண்ட்டு, அவ்வளோ ஒரு பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ரைடு மாதிரி மாறிடுச்சு. இருந்தாலும் நமக்கு என்ன பார்த்துக்கலாம், இதெல்லாம் மிஸ்ட் நம்ம பார்க்காத மிஸ்டா அப்படின்ற மாதிரி தான் நானும் ரைட் பண்ணுறேன். இப்போ நமக்கு நார்மல் ரோட்டில் போகட்டும் போது அதை பார்த்துட்டு இதை பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியுது. ஏதாவது பெயின் எதுவும் இருக்கா உடம்பு முடியும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கும் இல்லைங்க. ஸோ நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வண்டியில் வந்து சென்டரில் வந்து சாக்கப் சார் இருக்கும், ஆனால் பேக்கில் உட்காரவங்களுக்கு பயங்கரமாக அடி கொடுக்கும். அதுவும் அந்த சீட்டு வேட ரொம்ப சிறுசாக இருக்குமா, உட்காந்துட்டு வரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஓட்டுறவங்களுக்கு பேக் பெயினும் இருக்காது. ஓட்டுறதுக்கு இன்னமும் ஒரு ஷிஃப்ட் எடுத்தோம்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நிற்காமல் ஓட்டலாம், எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஹீட், அந்த இன்ஜின் ஹீட்டோ நமக்கு பேக் பெயினோ எந்த இதுவுமே இருக்காது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் ஓட்டும் போது இன்னமும் நம்ம ஓட்டலாம். ஸோ ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டிட்டோம்னா 200 கிலோமீட்டர் தாராளமாக போகுதுங்க. அதில் இதில் வந்து கான்ஃபிடண்ட்டாகவே சொல்ல முடியும். அதுவும் ஜிக்ஸர் 150 சுசுக்கியோட கம்பெனி. ஸோ பெஸ்ட்னே சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்க, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வரைக்கும் வந்தேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உள்ள ஓரளவுக்கு சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. நல்லா வானம்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே க்ளவுட்ஸும் இருக்குது, அந்த மேகங்களோட நீலக்கலர் பயங்கரமாகவும் இருக்குது. ஓகே, ஸோ ரைட் சைடு எடுத்திருக்கேன். இப்போ ரைட் சைடு எடுத்ததுக்கு காரணம் வந்து இந்த இடத்துல இருந்தாங்க ஈசா டெம்பிளே வருது. ஆனால் ரொம்ப நேரமாக எப்படா வரும் அப்படின்ற ஒரு தாட்டு தான் எனக்கு போயிட்டே இருந்துச்சு. ஓரளவுக்கு இதுக்குள்ள வந்துட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ரொம்ப பக்கம், நான் ஒரு பக்கத்தில் போகும்போதே காமிக்கிறேன், நீங்களே பார்த்துருங்க. இங்கேருந்து ரொம்ப கம்மி தான் இந்த ரைட் எடுத்துட்டோம்னா. இதுக்கு முன்னாடி நான் எப்போ வந்திருக்கேன் அப்படின்னா 2 டைம் வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன். மகா சிவராத்திரி அன்றைக்கி வந்திருக்கேன். அந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி பக்கத்தில் கூட விடலை, ஏன்னா அதோட டிக்கெட் ரேட் மட்டுமே 1 லாக் மேலே சொல்லியிருந்தாங்க. என்னடா அது இவ்வளோ ஒரு இதாக இருக்குது, ராத்திரி கொள்ள மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போனேன். இந்த டைம் போகிறது வந்து நார்மலாகவே ஃப்ரீயாக இருக்கும். நான் போன நேரம் பாருக்கு பௌர்ணமியாக இன்றைக்கி லைட் செட்டிங்லாம் நடக்கும். ஸோ அப்போ நைட்டு வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நைட்டில் எப்படிலாம் சிவபெருமானை வந்து அந்த வண்ணமாக பண்ணுறாங்க, ஒளியில் எப்படிலாம் பிரித்து காமிக்கிறாங்க. ஏன்னா சிவன் பார்வதியுமெல்லாம் காமிப்பாங்க, தனியாக அதோட நிலா இருக்க இடத்துல ஒயிட்டர் வரைக்கிறது இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோவில் நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். எவ்வளோ சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது ஒரு நார்மலாக போகும்போது தான் செலக்ட் மட்டும் ஃபோட்டோ எடுத்துட்டு நான் மட்டும் வந்துட்டோம். பட் அதுக்கப்புறம் தான் அங்கிட்டு மெயினான மேட்ரே இருக்குது. அந்த மெயினான மேட்டரை நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இடத்துல இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி, அது போக பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இந்த டைம் ட்ரிப்பில் அதை நம்ம கம்ப்ளீட்டாக அதை வந்து நம்ம பார்த்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு எப்படி சூழ்நிலை மாறுதுன்றது எனக்கு தெரில. பிளானிங் இது தான், அங்கே போகிறோம், அங்கே போயிட்டு அங்கே தியானம் பண்ணுற இடத்துல போய் தியானம் பண்ணி எப்படி இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
ஓகே அக்காட்ட வழி கேட்டேன், கரெக்டாக தான் போயிருக்கோம். ஏன்னா கூகுள் மேப் நான் அடிக்கடி ரொம்ப எடுத்து பார்க்குறதில்ல, மக்கள்கிட்டே கேட்கும் அவங்களுமே அழகாக நீட்டாக சொல்லிடுறாங்க. அதனால் சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா மரங்கள்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு இதுதான். ஆனால் எப்படியே கட்டிட்டாப்லேயேப்பா, ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு புரட்டம் இருந்துச்சு. காட்டுக்குள்ளே கட்டாரு, காட்டை அழிக்கிறாரு, புறம் போக்கு இருக்கிறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம். பட் கட்டி முடிச்சிட்டாருல அந்த தாத்தாவோட அந்த விடா முயற்சி, முடிச்சு காமிச்சிட்டாரு. இன்னுமே நம்ம தான் அதை தேடி போக ஆரம்பிக்கிறோம், இன்னுமே அந்த இடத்த வந்து ஆக்கிரிக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது கடவுளோட வழிபாடாக மாறிடுச்சு அந்த இடம். இனிமே நினச்சாலும் அந்த இடத்த தூக்குறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பே இல்லை, ஏன்னா போராட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா போன டைம் வரும்போது அவ்வளோ ஒரு ஹிந்தி பீப்புள் அதிகமாக இருந்தாங்க, இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பீப்புளும் இங்கே அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனால் நித்யானந்தா மாதிரி தான், ஒரு வளர்ச்சிக்கு மேலே கட்டுப்படுத்த முடியும், அதுக்கு மேலே போனதுக்கப்புறம் அவங்களால வாய்ப்பே இல்லை, ஏன்னா நினச்சாலும் முடியாது. ஓகேங்க, ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு, ஒரு வணக்கத்தை போட்டுட்டு உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. போன டைம்லாம் இதுக்கெல்லாம் உள்ளே விடலைங்க, இந்த டைம் பாருங்கள் அந்த ரோட்டில் தான் போய்க்கிருக்கேன். இன்னும் ஈசாவோட அந்த சிலை இன்னும் கண்ணுக்கு தெரில, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் லைட்டாகவே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இங்கேருந்து தெரியுதான்னு பார்த்தாலும் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ரோடு, என்னடா அது, இங்கே பார்க்கிங் சார்ஜ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா. சரி சரி, எவ்வளோன்றதை நானே சொல்கிறேங்க. போங்கப்பா, என்னடா சில்லற காசும் இல்லை, இங்கே எவ்வளோ கேட்குறாருன்னு வேறு தெரில. 10 ரூபான்ற மாதிரி வாங்குகிறாங்க, சவுண்டு கேட்டுச்சு. சரி, நம்ம 10 ரூபா கொடுத்துட்டு நம்ம ஆட்டோக்கெலாம் ஆரம்பிச்சிடலாம். இன்னும் நமக்கு கொஞ்சம் பத்திரமாக போட்டு விடுங்கண்ணே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தா அந்த பாகுபலியில் வர்ற அந்த மாடோட கூட்டங்கள் அப்படி தான் இருந்துச்சு. சரி, ஒரு அக்கா மட்டும் அங்கிட்டு கொம்பை பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் பிடிக்கலாம் அப்படின்னு தொட்டேன், ஒன்றுமே பண்ணல, சைலண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஆட்டுச்சு. ஆனால் பக்கத்தில் உள்ளே அண்ணே ரொம்ப நேரம் காதத்தில் வைக்காதீங்க, நீங்கள் வந்து உணவு ஊட்டலாம், தலையை வரிஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஆட்டை கிளம்பிட்டேன். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈசா அப்படியே சும்மா சொல்லி சொல்லிக்கிறாப்புல, நீலக்கலரில் நீலகண்டனே வந்தாச்சு உன் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தோடு இருக்காப்புல. நம்மளும் நடந்து போயிட்டே இருக்கோம். க்ரௌடு பார்த்திங்களா, சுற்றி க்ரௌடு தான், எல்லாம் வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. எதுக்குன்னா நைட்டு அந்த சொன்ன இல்லையா லைட்டு வெளிச்சத்துக்கு, அந்த நிகழ்ச்சி நடக்கும் போல் இன்றைக்கி பௌர்ணமினால் அதுக்காண்டி எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்னென்னா நம்மளோட நோக்கம் அங்கே தான், எப்படியா தியான இடத்துக்கு போயிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, ஃபுல்லாக க்ளவுட்ஸாக தாங்க இருக்குது. ஹாய் காய்ஸ், ஓரளவுக்கு நம்ம தேடி வந்த இடத்த வந்தாச்சு. இனிமேல் உங்களுக்கு இதை சுற்றி காமிக்கிறீங்க, சூப்பரான வியூ கிடைக்கும் நம்புகிறேன். ஏன் கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கை விட அங்கே பேக் சைடோட வியூலாம் பயங்கரமாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இதை நீங்கள் பார்க்க முடியும். சிவன் பெருமானை வந்து முன்னாடி மட்டும் அலங்கரிச்சுட்டு சில பேர் பின்னாடி வெறுமன பூசிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த கலை கட்ட இடத்துல அந்த மாதிரி இல்லை. ஏன்னா போன டைம் என்னால் வரும்போது அந்த மாதிரி கேமரா வசதியோ, நான் ஒரு யூடியூபராகவும் இல்லை. ஸோ இப்போ வரும்போது நான் யூடியூபராக இருக்கிறதுனால ஸோ பேக் சைடே நம்ம கரெக்டாக கவர் பண்ணி காமிக்கணும். ஸோ வியூவர்ஸுக்கு இங்கே வந்தால் இந்த இடத்துலலாம் வந்து இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்றத காமிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சுரங்கப்பாதை மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க, ஆனால் அதுக்குள்ளே தான் நம்மளை அலோவ் பண்ண வாய்ப்பில். ஆனால் உள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சிக்கலாம் சரிங்களா. ஓகே, அப்படியே மெதுவாக சுத்த ஆரம்பிக்கிறேன். ருத்ராட்சம்னா என்னம்னா என்ன முடியாது போல், லட்சக்கணக்கில் இருக்கும் போல். நம்ம கணக்கு இங்கே வந்து பார்க்க சிறுசாக தெரியுது, பக்கத்தில் போய் பாருங்கள். லட்சக்கணக்கான ருத்ராட்ச குட்டையை வச்சு அதில் செஞ்சுருக்காங்க. ஸோ இதுவே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பிரமிப்பான ஒரு விஷயந்தான். ஸோ என்னோடய கேமராவை இவ்வளோ லென்த்து கொண்டு போயுமே அதோடய சிலையோட உருவம் ஃபுல்லாக கவர் ஆகலை பாருங்கள். மூக்கு மட்டும்தான் லைட்டாக தெரியுது, அந்த கண்ணோடதோ தலையோடதோ கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப லாங்கில் இருந்து தான் ஷார்ட் எடுப்பேன். அதே அப்படி பேக் சைடில் வர்றேன், இந்த கையோட ஷோல்டர் போகுது, டெல்டாய்ட் மசில்ஸு இந்த இடம். ஸோ அதெல்லாம் இவ்வளோ அழகாக அதை நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அவரோட சடை, அவருக்கு வந்து நீந்த கூந்தல் இருந்தால் எப்படி இருக்கும் அதை ஒரு கற்பனையோடு பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ பாருங்கள் வியூ இங்கேருந்து கீழேருந்து ஏதோ மேகத்தை தொடுற அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது இல்லையா. ஸோ நல்லாவே இருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வழி இருக்குன்னு சொன்னேன்ல சுரங்கப்பா, அது இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ உள்ளே போகலாம் போகலாம், ஆனால் இப்போதைக்கு அது க்ளோஸில் தான் இருக்குது. அது எப்போ திறப்பாங்க உள்ளே போவான்ட்டு தெரியல. ஸோ யாருக்காக தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓரளவுக்கு சுற்றி முடிச்சிட்டேன். ஸோ நல்லாவே இருந்துச்சு. இந்த பக்கம்தான் நமக்கு வந்து அந்த நிலவு இருக்க
இது தெரியுது. ஓகேங்க, சூலாயத்தை வச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிப்போம். ஏன்னா இப்போ காலமாக தான் இது முடிச்சுட்டு வரப்பிலையும் லைட் ட்ரெயின் ப்ரோக்ராமும் நடந்துடும், அதனால் கொஞ்சம் வேகமாக எப்போ ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பார்க்குறேன் அப்படின்னா, சில இடத்துல இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கார் மாதிரி இருக்கும், நிறையா பேர் உட்காந்துட்டு சுற்றி வந்துட்டு இது பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாரம்பரியமாக அந்த மாடு, ஒரு மாடு தான் இருக்குது, ஒரு பத்து பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவில், நீங்களே பாருங்கள். அவங்க ஆட்டம் உட்காந்துக்கிறாங்க போகிறாங்க, ஆனால் அமௌண்ட் எதுவும் வாங்குறாங்களா அப்படின்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது கரெக்டாக. அவங்களால முடிஞ்சால் கொடுப்பாங்களோ என்னமோ தெரில, பட் இருந்தால் நான் சொன்னேன் இல்லையா, அதான் உட்காந்துருக்காங்க. அந்த மாடு ரெடியாக இருக்குது, ஸோ கூட்டி போவாங்கன்னா டிக்கெட் எடுக்கிற மாதிரியும் அது மாதிரிலாம் தெரில. ஸோ இந்த மாடு ஏறி உட்காந்து ரொம்ப ஸ்லோ போட்டுருக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வாய்ப்பில் அது நடந்தப்பலாம் அப்படின்னு நான் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நமக்கு சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி சித்தன் இடத்துலேயே வந்து நம்ம ஆட்ட நேர்கொண்ட வாழ்வில் போக ஆரம்பித்தாச்சு. இங்கேருந்து பேக் சைடில் செம்மையாகவே இருக்காப்புல, இங்கிட்டு ஃபுல்லாக மழை தான். ஸோ ஓரளவுக்கு நான் தியானம் இருக்க இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இங்கேயும் ஒரு வித்தியாசமான குளம், ஸோ உத்திர தாண்டவம் ஆடுற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்காரு. இங்கே ஒரு ரூல்ஸ் போட்டாங்க, என்ன பார்த்திங்கன்னா நம்மளோட கேமராவோ அதர் திங்ஸோ எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, வாட்டர் கேன் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம், அதுலேயும் வந்து ஸ்டீலாக இருந்தால் மட்டும் கையில் எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா அதையும் வச்சுட்டு தான் போகணும். அந்தளவுக்கு ரூல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ முன்னால் அப்படி இருந்துச்சாங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஓரளவுக்கு நம்ம உள்ளெல்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்தா அந்த ஃபுல்லாகவே ஃபாரின்ஸ் தான், ஃபாரினர்ஸ் தான் அதிகமாகவே இருந்தாங்க. இப்போ நான் வந்து இருக்கிற இடத்த பாருங்கள், ஃபுல்லாக ஓடிட்டு வர்றாங்க. இன்னும் பார்த்தா லைட் செட்டிங் வெளியே போனால் இனிமேல் தான் தியானம் இங்கே வந்து பயமாக இருக்கான். நான் ஆனால் தியானம் சூப்பராக பண்ணேன். அங்கே என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்றத ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போனதுக்கப்புறம் ஒரு கடல் மாதிரி கீழே, அதில் சிவலிங்கம், ஒரு பாம்பு போன்ற ஒரு அமைப்பில் அஞ்சு தலை நாக மாதிரி, அதில் வந்து குங்குமம் வைக்கிறாங்க. நம்மளை சின்ன சவுண்டு கூட விட மாட்டேங்கிறாங்க. நம்ம சின்ன சவுண்டு விட்டால் கூட சைலண்ட் சைலண்ட்டு கூட சொல்லாமல் வாயில் வச்சுக்கிட்டு அவங்க பேசாமல் சைகையிலே சொன்னாங்க, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் வாசிக்கும்போது கீப் சைலண்ட் அப்படின்ற மாதிரி போட்டோம். ஓகே சைலண்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் வந்து, அப்புறம் மெயினாக இடத்துக்கு போனான்னு தெரியுது, நிறன்ட்டுங்க. எப்படி சொல்கிறது, தியானம் பண்ணால் அப்படி ஒரு இடத்துல உட்காந்து பண்ணணும், அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருந்துச்சு. அந்தாலும் ஃபாரின்ஸ்லாம் செம்மையாக பண்ணாங்க, நமக்குன்னு ஒரு இடம் மாதிரியே ஒதுக்கி வச்சுருக்காங்க சின்ன சின்ன புகையாக. அதில் தியானம் பண்ணிட்டு வரும்போது உண்மையாகவே பாசிட்டிவ் எனர்ஜியாக பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இந்த பதிவில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி. அப்படியே சிவனும் சிவனை மேலே ஏதோ ஒரு செம்பு மாதிரி மேலே ஒரு காப்பரில் ஒரு வடிவத்தில் இருந்துச்சு. சுற்றி ஒரு அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மூடி வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருந்தது. நான் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு வெளியே வந்தேன். ஸோ லைட் செட்டிங் முடிஞ்சிட்டு கூடாது அப்படின்ட்டு இந்த ப்ளூ லைட்டாவது பார்க்க முடியும், ஏமா முடியாது. நான் வந்து மூச்சு வாங்குது, இருந்தாலும் அந்த இடத்துக்கு வேமா வந்துட்டு அதை எப்படியாவது ஒரு வீடியோ எடுத்துருந்தா வேமா வந்துட்டேன். ஓகே இங்கேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியுது, ஆனால் பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி ஈவினிங் டயத்தில் எப்படி இருந்தார், இப்போ நைட் டயத்தில் எப்படி இருக்காருன்றத நீங்களே பாருங்கள். செம்ம உக்குறங்க, நல்ல ஓட்டத்தில் ஒடியாந்துட்டேன். க்ரௌடும் பயங்கரமாக, எல்லோருமே தியானம் பண்ணுறதை நோக்கி ஓடிக்கிட்டாங்க. பட் நான் தியானத்தை முடிச்சுட்டு வந்துக்கிருக்கேன், ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். சின்னமேதான் தியானம் போகிறது ஈஸி, ஆனால் க்ரௌடு அதிகமாக இருக்குல்ல. ஸோ நம்ம போனது கரெக்டு தான், நான் போகும்போது க்ரௌடு அதிகமாக இல்லை. ஸோ நல்லா திருப்தியாக தியானம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கூட நான் அதை எப்படி பண்ணேன்றத கூட அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து சிவபெருமான் பக்கத்தில் போயிட்டு அங்கே ஒரு விளக்கறியும், அந்த விளக்கிலேருந்து உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக வந்தாச்சுங்க, பக்தர்கள்லாம் பயங்கரமான ஒரு பக்தியில் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ நம்ம அதிலருந்து சிவபெருமானை காமிக்கிறேன். ஸோ ஒளி வடிவில் இருந்து பா, இங்கேருந்து வியூவில் வந்து பாம்பும் அவரோட இது மட்டும்தான் தெரியுது, அந்த நிலாவும் பார்க்கவே ஃபுல்லாக அடிக்கிறது. பக்கத்தில் நிற்கும்போது ஓகே தான், வந்தால் ஒரு திருப்தியாக போன்ற நிலைமைக்கு வரீங்க, பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா கண்டிப்பாக அந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். செம்மையான பேசுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். போயிட்டு வரேன், பாய்.